ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் அடிக்கடி பார்த்தோம் அப்படின்னா தேச துரோக வழக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். இந்த தேச துரோக வழக்கு அப்படின்னா என்ன கதை, அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். இந்தியாவை பிரிட்டிஷ் அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷை எதிர்த்து இங்கே இருக்க நிறைய இந்தியர்கள் வந்து பத்திரிகையில் எழுதுறது, அதுக்கப்புறம் கருத்து சொல்கிறது, கார்ட்டூன் வரைகிறது, இந்த மாதிரிலாம் வந்து பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து நிறைய விஷயம் வந்து பண்ணுவாங்க. இதை வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி பண்ணக்கூடிய இந்தியர்கள் மேலே வந்து தேச துரோக வழக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா யாருமே அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தை வந்து எதிர்த்து எழுத மாட்டாங்க. அப்படி எழுதினாங்க அப்படின்னா உடனே அவங்க வந்து கைது பண்ணலாம், அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கலாம், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயம் பண்ணலாம். ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியர்கள் மேலே அந்த டயத்தில் கொண்டு வந்த வழக்கு தான் இந்த தேச துரோக வழக்கு அப்படிங்கிறது. இந்த தேச துரோக சட்டம் பிரிட்டிஷ்காரங்க எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1837 வந்து கொண்டு வந்திருப்பாங்க, கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னால். நமக்கு சுதந்திரம் கிடச்சி 75 வருஷம் வந்து ஆயிட்டு, ஆனால் இன்னும் அந்த சட்டம் வந்து அப்படியே இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சட்டத்தை கொண்டு வந்த பிரிட்டிஷ்காரங்களே 2009 அவங்க நாட்டில் அந்த சட்டத்தை வந்து நீக்கிட்டாங்க, ஆனால் இங்கே வந்து இன்னும் அந்த சட்டம் வந்து இருக்குது. இந்த சட்டத்தால் பத்திரிகையாளர்கள், கருத்து சொல்கிறவங்க, கருத்து சொல்கிற மக்கள், நிறைய பேரோட கருத்துரிமை, பேச்சுரிமை எல்லாமே வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி இந்த சட்டத்துக்கு எதிராக நிறைய பேர் வந்து இருக்காங்க. அதே டைம் இதுக்கு ஆதரவும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இருக்காங்க. அவங்க ஏன் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் பொய்யாக எழுதுறது, பொய்யான கார்ட்டூன் போடுறது, பொய்யான விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட பரப்புறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால அரசாங்கமே கவுழ்ற அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயம் வந்து நடக்குது. இங்கே அரசாங்கம் அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த பிரதிநிதிகள் தான் வந்து நம்மளை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா பொய்யான கருத்தை சொல்லி மக்கள் மத்தியில் வந்து உணர்வு ரீதியாக தூண்டி மக்களை வந்து அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக கிளப்பி கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா இதனால் வந்து நிறைய பிரச்சனை வருது. ஸோ வந்து இந்த சட்டத்துக்கு வந்து ஆதரவும் நிறைய பேர் வந்து இருக்காங்க, எதிராகவும் நிறைய பேர் வந்து இருக்காங்க. இது வந்து இந்திய தண்டனை சட்டம் 124A வந்து இருக்குது. ஆரம்பத்தில் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1860 இந்திய தண்டனை சட்டம் வந்து பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வரும் போது இதை வந்து சேர்க்கலை. ஒரு 10 வருஷம் கழித்து 1870 மசோதா போட்டு மறுபடியும் இதை வந்து சேர்த்துருப்பாங்க. அந்த காலகட்டத்திலே பார்த்தோம் அப்படின்னா காந்தி, நேரு மாதிரி பல தலைவர்கள் வந்து இந்த சட்டத்துக்கு எதிராக வந்து இருப்பாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா எடிட்டர்ஸ் கில்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்கள் கூட்டமைப்பு, இவங்களும் வந்து இதுக்கு எதிர்ப்பாக வந்து இருக்காங்க. இந்த சட்டத்தை வந்து நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து போராடுறாங்க. ஸோ மொத்தத்தில் தேச துரோக வழக்கு அப்படிங்கிறது இதுதான், அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து சொல்கிறவங்களுக்கு மேலே போடுறது. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜாமீனும் கிடையாது, சேம் டைம் தண்டனை வந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் கூட வந்து கொடுப்பாங்க. ஓகே, உங்களுக்கு இப்போ வந்து தேச துரோக வழக்கு அப்படின்னா என்ன அப்படிங்க வந்து புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ரீசெண்ட் இஷ்யூ எல்லாத்தையுமே லைவ் ஃபேக்ட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து போட்டுகிட்டே வரோம். இதுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா மேகதாது அணை பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து அதில் இருக்கும். நீங்கள் மற்ற டாபிக்லாம் பார்க்கல அப்படின்னா அதுவும் பாருங்கள். அதே மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேராக நம்ம வந்து ஷார்ட்கட்டில் வந்து போட்டிருப்போம். அது ஃபுல்லாகவே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷார்ட்கட்டில் எல்லா ஃபேக்ட்டுமே வந்து இருக்கும். ஓகே, தேங்க்யூ. அடுத்து எப்படி பார்ப்போம்.